வெல்கம் டு அப்சரா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், காரப்பொரி எப்படி செய்யறதுன்னு. எல்லாத்துக்குமே பிடிக்கும், என்ன மாதிரி செய்யறது அப்படின்ட்டுன்னு என்னோட ஸ்டைல், அதாவது காரப்பொரி எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலுக்கு பண்ணிடுங்க, அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்துக்கலாம். பூண்டு வந்து 6-7 பூண்டு, 6-7 பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், சும்மா அப்படியே இடித்து வச்சுருக்கேன். வரமிளகாய் வந்து 3 மிளகாய் வந்து கிள்ளி போட்டிருக்கேன், கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை நிறையா வச்சுருக்கேன் வச்சுக்கோங்க, நல்லா உருவி நிறையா போட்டோம்னா நல்லா பொரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொரியோடு எடுத்து சாப்பிட்றப்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன், அதுவும் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம டைரெக்டாக எப்படி காரப்பொரி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்புலாம் போடணும், நம்ம டைரெக்டாக காரப்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு காரப்பொரிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வாசமாக இருக்கணும் இங்கே பொரி. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ண போகிறோம், கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த இது கருகவும் கூடாது. இப்போ வரமிளகாயை போட்டுக்கலாம், கறி லேசியும் போட்டுக்குவோம். தட்டி வைத்திருந்த பூண்டு அது கொஞ்சம் நல்ல வாசம் கொடுக்கும் பொரிக்கு, தட்டு அந்த பூண்டு தட்டி வச்சுருந்தது. அதே மாதிரி மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அப்போ தான் பொரி வந்து எல்லோ ரிஷாக இருக்கும். ரெண்டாவது இந்த மிளகாய்த்தூள் இருக்குல்ல, நம்ம எடுத்து வைத்திருந்த மிளகாய்த்தூளையும் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு ஆக்சுவலி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இந்த ஒரு பவுல் நிறையா பொரி எடுத்திருக்கேன், பொரி நடக்கடலை, வறுத்த கடலை, வறுத்த பொட்டு கடலை எல்லாம் ஒன்றா கலந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை போட்டு இதில் பிரட்ட போகிறோம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இந்த பூண்டு வாசம் நல்லா வருதுங்க, பூண்டு, கறி லீவ்ஸ், கடுகு உளுந்த பருப்பு, இதில் நம்ம எல்லாமே கொட்டிடணும். கொட்டி நல்லா கிளறணும். இங்கே பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பைசியான காரசாரமான காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். ஒரு மழை பெஞ்சிகிட்டு இருக்க டைமில் இது கொஞ்சம் வறுத்து, நீங்கள் ஏற்கனவே நிறைய நமக்கு கிடைக்கிறப்ப வாங்கி வறுத்து டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈவினிங்க்கு யாராவது வந்தாலுமே கொஞ்சம் எடுத்து இதோட வச்சு நம்ம டீ காஃபி கொடுத்துக்கலாம். பூண்டு தட்டி போட்டிருக்கனால இன்னும் அது ஒரு மாதிரி நல்ல ஒரு அரோமா வாசம் வேறு அடிக்கும். வரமிளகாவும் கிள்ளி போட்டிருக்கேன், அது ஒரு வாசம். மிளகாய் தூளும் போட்டிருக்கேன், அதாவது அவங்கவுங்களுக்கு காரம் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் குறைச்சும் போட்டுக்கலாம்னு வைங்களேன். காரப்பொரி, டேஸ்டான காரப்பொரி, ஸ்பைசியான காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு வந்து சந்திக்கலாம்.